கண்டென்ட் பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா அதுக்கு திட்டுவாங்கன்னு தெரியும். அதை தெரிஞ்சுதான் நாங்க வீடியோவே போட்டோம். அப்புறம் ஊரை வந்து திட்டுவாங்க, இந்த ஊருக்கார பொண்ணுங்களே இப்படிதான் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எல்லாரும் திட்ட முடியாதுல்ல, அப்ப நம்ம வீட்லயுமே எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டா இருக்கும். எல்லாமே பேசிப்போம் நாங்க, கெட்ட விஷயம் பேசுவோம், பேசக்கூடாத டாபிக் எல்லாமே பேசுறோம். அப்ப நாங்க வந்து எல்லாமே பேசுவோம். சரி, நம்மள வந்து ஏதோ அட்டாக் பண்ணாம இருந்தா சரி, உள்ள ஓடி ஒளிஞ்சு போனோம். ஆமா, வந்துட்டோம். யாருமே வந்து பேஸ்புக்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறது இல்ல, பேஸ்புக்ல யூடியூப்லயே வந்து நீங்க நல்லா பண்றீங்கன்னு போட மாட்டாங்க. ஆனா மெசேஜ்ல பார்த்தா அவ்வளவு மெசேஜ் இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, டாபோஸ் எல்லாம் பேசுறீங்க அப்படின்லாம் பேசுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்து அப்பா பரவாயில்ல, அவங்க ஒழுங்காதான் கண்டென்ட் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி. அங்க ஒரு கடையில எல்லா ஒரு டைப் ஆஃப் ஒயினும் இருந்தது, எல்லாத்தையுமே வாங்கி டேஸ்ட் பண்ணேன். இப்பயுமே நான் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுவேன், ஃபேமிலி குரூப்ல எல்லாம் போட்டு விட்டுருவேன், சாவங்கடா அப்படின்னு. நாங்க வந்து ஏசியாவில் தமிழ்ல ஜேர்னலிஸ்ட்ஸா இருக்கோம். என் பேர் ஹரிணி. என் பேர் கௌதமி. கௌதமி கௌதமி ஏற்கனவே பெரிய செலிபிரிட்டி தான். ஐயோ, அப்படிலாம் என்ன படிச்சீங்க நீங்க, எந்த ஊர் ரெண்டு பேரும்? ஊர் வந்து எந்த ஊருன்னு நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஊர் நாங்க பெரிய ரகசியமா கேட்பாங்க, எந்த ஊர் எந்த ஊருன்னு அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேணாம். ஆமா, நாங்க அது பெரிய ரகசியமா கேட்டுக்கிட்டோம். ஏன் சொல்லிக்கிட்டே? அப்புறம் ஊரை வந்து திட்டுவாங்க, தேவையாத இந்த ஊருக்கார பொண்ணுங்களே இப்படி நடந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நாங்க எதுவும் ஊரை பத்தி சொல்றது இல்ல. நான் லிட்ரேச்சர் படிச்சேன். நான் வந்து அக்ரி படித்தேன், அக்ரி. ஆமா, அக்ரி 4 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் அது ப்ரோக்ராமிங்லாம் இருந்தது, அது சுத்தமாக நமக்கு வராது, அதனால பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன் எம்சிசியில். பிஜி இங்கே தான் பண்ணேன். நான் பிஜி ஜேர்னலிசம் பண்ணேன். இது எப்படி நடந்துச்சு? இப்போ வீடியோ ப்ரொடியூசர்ஸாக தான் எங்களை ஹையர் பண்ணாங்க, ஜேர்னலிஸ்டாக தான் ஹையர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தோம், ஆனால் அது ஒரு ஷோவாக பிராண்ட் பண்ணி அதுக்கு பேர்லாம் வச்சதுக்கப்புறம் திடீர்னு பயங்கரமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஒரு 4-5 வீடியோ போட்டோம், நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சரி, இதை வந்து ஒரு ஷோவாக பண்ணலாம், கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட விஷயம் பேசுவோம் டைட்டிலாம் வச்சு போட்டுட்ருக்கோம். நம்ம நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் தான். அப்புறம் இன்னொருத்தவங்களோட கண்ணோட்டம் வேணும். இப்போ நாங்கள் எங்களோட கண்ணோட்டம் எப்படின்னா ரொம்ப பெண்கள் சார்ந்த கண்ணோட்டமாக இருக்கும், பட் அப்படி இருக்கக்கூடாது, பசங்களுடைய ஒப்பீனியனும் தெரியணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிற பசங்கள்ட்ட எல்லாம் கேட்போம். ரெண்டு சைடும் பிரச்சனை இருக்கு, எல்லாமே வந்து சொசைட்டியில் இருக்கு, எல்லாமே பேசப்படணும். இப்போ எல்லோரும் திட்ட முடியாதுல்ல, அப்போ நம்ம வீட்லேயுமே எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டா இருக்கோம். சண்டை போட்டு சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி டிஸ்கஸ் பண்ணிப்போம், அதை அதை அப்படி தான் ஷோவாக பண்ணுறோம். ஆமாம், உங்களுக்கு இந்த பிரகதி குரு வந்து இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு நான் வந்து வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கௌதமி ஆஃபீஸ் கலர்ல வச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு எங்கே வாங்கன்னு கேட்டால் லென்ஸ் கார்ட்ல 1 get 1 போகுது, அங்கெல்லாம் வாங்கினேன். இந்த வாட்டி பவர் இன்க்ரீஸ் ஆச்சு, மாத்தாம வச்சிருந்தேன், இது மாதிரி வாங்குறதுக்குன்னு கரெக்டாக அமைஞ்சது. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் ஷோ பண்ணுறது அது தவிர்த்து ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால தான் ஷோவே பண்றோம், பட் வெளியில எல்லாம் பெருசா ஒன்னா எங்கேயும் போனது கிடையாது. ஏன்னா டைமே இல்லையே, நாங்க ஆபீஸ்லயே தான் குடியிருக்கோம், அதனால வந்து ஆபீஸ்லயே சோஷியலைஸ் பண்ணுவோம், ஆபீஸ்லயே ஒர்க் பண்ணுவோம், ஆபீஸ்லயே இருப்போம். பட் ஆனா சில்லான ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு சில்லான ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாமே பேசிப்போம் நாங்க, கெட்ட விஷயம் பேசுவோம், பேசக்கூடாத டாபிக் எல்லாமே பேசுறோம். அப்ப நாங்க வந்து எல்லாமே பேசிப்போம், எல்லாமே பேசிப்போம். ஆனா எங்களுக்கு அது ஒரு சொல்லாமா வேணாமா அப்படி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆமா, ஒரு இன்னிமேஷன் தானே நம்ம கௌதமி தானே பேசுறோம். இப்போதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னைக்கு இங்க வந்தப்பயே ஃபர்ஸ்ட் நாங்க வந்து வெளில நின்று இருந்தோம், உள்ள வரலாமா வரக்கூடாதுன்னு தெரியல. அப்புறம் அந்த பசங்க 2-3 பேர் வெளில நின்று இருந்தாங்க, இவங்க இந்த இதுல ஃபேஸ்புக்ல வீடியோஸ் போடுவாங்க வந்து. சரி, நம்மள வந்து ஏதோ அட்டாக் பண்ணாம இருந்தா சரி, உள்ள ஓடி ஒளிஞ்சு போனோம். ஆமா, வந்துட்டோம். எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, ஓகே ஹரிணி கௌதம்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸா அந்த மாதிரி. தேவையில்லாம நாங்க திட்டி பேசினா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும், அது கண்டென்ட் டெலிவர் ஆகுறதும் வந்து
கண்டென்ட் கொஞ்சம் சென்சிட்டிவான கண்டென்ட் பேசுறதுனால திட்டி பேசினா எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்காகனா இல்ல, நாங்க இயல்பாவே வந்து இப்படி சாஃப்டா தான் பேசுவோம் ரெண்டு பேருமே. கமெண்ட் செஷன்ல கூட வந்து கேவலமா திட்டிருப்பாங்க, அதையும் படிச்சிருவோம் நாங்க. படிச்சுட்டு நாங்க சிரிச்சு விட்டுருவோம், எதுவுமே பண்ண மாட்டோம். கோமும் பெருசாலாம் வராதுனால கண்டுக்காம விடுறதுதான் பெஸ்ட் பாலிசி என்னை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இந்த ஷோவே பண்ணிட்டு இருக்கோம். கேட்டுட்டு சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். எப்படி உங்களோட வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றது உள்ளக்குள்ள உங்களோட எங்கள் பெருசா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க வீடியோ நாங்க இந்த கண்டென்ட் பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா அதுக்கு திட்டுவாங்கன்னு தெரியும். தெரிஞ்சுதான் நாங்க வீடியோவே போட்டோம், அதனால எங்களுக்கு பெருசா அதை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல. ஆமா, அது ஒரு பர்சனலால எதுவும் எடுத்துக்கிறது இல்ல. அப்படி ரொம்ப இருந்தா நாங்களாம் எதுவும் பண்ணவே தேவையில்லை. கீழே வந்து சப்போர்ட் பண்றவங்களே போய் அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க, நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் போட்டு விட்டுருவாங்க. நமக்கு வேலையே இல்லை, வீடியோ மட்டும் போட்டோம். ஸோ அது பட் ஆனால் ஃப்ரைடே சாட்டர்டேல வந்து நாங்க ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே கமெண்ட் எபிசோட்னு ஒன்று பண்ணுவோம். அதுல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு காமிப்போம். திட்டினாங்கன்னா அவங்க என்ன திட்டிருக்காங்கன்னு அதை சொல்லுவோம், சொல்லிட்டு சிரிச்சுட்டு விட்டுருவோம். சும்மா பெருசா ரொம்ப இது பண்றது இல்ல, அத எங்கேஜிங்கா இருக்கணும் வந்து அதெல்லாம் ரீட் பண்ணி காமிப்போம். யாருமே வந்து ஃபேஸ்புக்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறது இல்ல. ஃபேஸ்புக்ல யூடியூப்ல வந்து நீங்க நல்லா பண்றீங்கன்னு போட மாட்டாங்க. ஆனா மெசேஜ்ல பார்த்தா அவ்வளவு மெசேஜ் இருக்கு, சூப்பரா பண்றீங்க, டாபூஸ் எல்லாம் பேசுறீங்க அப்படின்லாம் பேசுவாங்க. ரொம்ப திட்டினாங்கனாலே சிரிப்போம் நாங்க. ஆக்சுவலா அதுல வந்து ஒரு ஈவில் நோக்கு கூட இருக்கு. அப்பா கோவம் வருது அப்படின்ற மாதிரி, இவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்தா அப்பா பரவாயில்ல நம்ம ஒழுங்கா தான் கண்டென்ட் போட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆமா, எல்லாரும் வீட்லேயுமே நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் டிஸ்கஷன் என்ன தான் நல்லதுன்னு சொல்லிட்டு பண்ணுவேன். யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் அவங்க இன்னும் பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். பார்த்துருந்தாலும் இன்னும் எதுவும் சொல்லலை, பார்த்துருப்பாங்க ஆனால் எதுவும் சொன்னதில்லை. கண்டிப்பா பாத்துருப்பாங்க, அதிகமாக இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபீல்டு அப்படின்ற மாதிரி. அவங்க வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ஒரு வெளியில் எங்கேயாச்சும் அவுட்டிங் போகும்போது இந்த விஷயம் நான் யோசிக்கலாம் மாட்டேன். கூர்க்கு போயிருந்தேன், அங்க போனப்ப வந்து கூர்க்ல வைன் தான் ரொம்ப ஃபேமஸ். அங்க ஒரு கடையில எல்லா டைப் ஆஃப் வைனும் இருந்தது, சில்லி வெத்தலை அதுக்கப்புறம் கேஷ்யூ எல்லாமே இருந்தது. எல்லாத்தையுமே வாங்கி டேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கூச்சப்படாமல் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதா வேணுங்கிறது நம்ம வந்து கேட்டு தான் வாங்கி சாப்பிடணும். கூச்சப்படாமல் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். நான் இப்போ ட்ரிப் போறேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நான் தான் வந்து அங்கே லீடராக இருப்பேன், நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். இருக்கவங்க எல்லாருமே போல அப்போ அங்கே போய் இப்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தங்க போகிறோன்னா அப்போ அங்கே போய் மேனேஜர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எது வந்தாலும் நான் தான் பண்ணுவேன். எல்லாமே கூச்சல் இல்லாமல் நான் தான் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பின்னாடி ஒழிஞ்சு நின்றுருப்பாங்க. அதனால எனக்கு பெருசாக வந்து கூச்சம்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு வெஸ்டர்ன் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சாரி தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரீசன் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். பிடிச்ச கலர் வந்து பிளாக். எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? உனக்கு பிளாக் பிடிக்குன்னு தெரியும். வெளியில வந்த பிறகு இந்த ஷோஸ் நேரம் போய் பார்த்து நீங்க வெளியில போகும்போது யாராச்சும் பண்ணி நடந்திருக்கு? நானு வருண் மேகா மூணு பேரும் நாங்க புத் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலான்னு போயிட்டு இருந்தோம். ஒரே வண்டி ட்ரிபிள் சார் போயிட்டு இருந்தோம். சரி, பக்கத்துல தான் ஆஃபீஸ், ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப பக்கம் தான், அதனால ரோட்ல எல்லாம் ட்ரிபிள் சோட்டலங்க. அப்போ வந்து நாங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ ஒருத்தர், நீங்கள் ஏஷியாவில் வீடியோஸ் போடுறவங்க தானே அப்படின்னு ஏஷியாவில் சொல்லிட்டேன். நீங்கள் ஏஷியாவில் வீடியோஸ் போடுறவங்க தானே அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு அவர் விஷ் பண்ணிட்டு போயிட்டார். நடந்திருக்கு இது. இப்போ இங்கே கூட ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் பெரியவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் இருப்பாங்க. அப்போ அங்கே கன்சர்வேட்டிவாக இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு நாமம் போட்டு வந்துடுவேன். ஸோ வேறு வழி இல்லை, பகச்சிட்டு என்ன பண்ண? ஆமாம், எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்கும். எப்படி இருந்தாலும் பாசம் தான் இருக்கும், எங்கள் பாட்டி மேலாம் எனக்கு ரொம்ப பாசம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய தாட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட தாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், என் லைஃப்ல நீங்க பெருசா இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வீடியோஸ் போடுறோம்னு தெரியும், பட் கண்டென்ட்ல அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அதெல்லாம் தெரியாது. ஆமா, இல்ல ஜென்ரலாவே வந்து எங்க வீட்டுல எல்லா விமனுமே ரொம்ப என்ன சொல்றது எப்படி இருப்பாங்க, ரொம்ப கம்பீரமா இருப்பாங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் யாராச்சும் ரொம்ப ஏதாச்சும் சொன்னா திட்டி விட்டுருவாங்க. அதனால வந்து இப்போ சொந்தக்காரங்களாம் வந்து ஏதாச்சும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க பொண்ணுங்களுக்கு அப்படிலாம் சொன்னால் எங்கள் அம்மாவே திட்டி விட்டுருவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருவாங்க. ஸோ பெருசாலாம் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. எங்கள் அம்மாலாம் பயங்கரமாக ஃபெமினிசம் பேசுவாங்க, அதனால சித்திங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த செட்டே எங்கள் வீட்டு செட்டே ரொம்ப நல்ல செட் ஆகும். கண்டென்ட்லாம் எப்படி எடுக்கிறீங்க நீங்க? அதுதான் ஒரு பெரிய போராட்டமே. ஸ்டார்டிங்கில் நாங்களே தான் எடுத்துகிட்டோம். அதுக்கப்புறம் ஷோவாக ஆனதுக்கப்புறம் டீமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டீம் லீட் வந்து கண்டென்ட்ஸ் கொடுப்பாரு. அப்புறம் அப்பப்போ தினத்தனி தினமலர்லாம் கண்டென்ட்ஸ் கொடுப்பாரு. அது தேடுறது தான் ஒரு போராட்டமே. புரட்டும் இன்னைக்கு எதுவும் சிக்கலையே சிக்கலையே. கண்டென்ட் அதாவது எடுத்து பேசுவோம், இல்லைனா எங்களுக்கு சஜஷன்லேயே சொல்லுவாங்க இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு. நிறைய சஜஷன் கொடுப்பாங்க, அதெல்லாம் பேசுவோம். பார்க்கும்போது நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, கொஞ்சம் பெரியவங்க பேசுறது இந்த விஷயம் பேசுறதோ இல்லை டேட்டா ஷேர் பண்றதோ, அதுவும் ஆகாம நாங்க வந்து பேசுறது, அதுவும் சாஃப்டா பேசுறதுனால நாங்க ஸ்கூல் பிள்ளைங்க படிக்க எல்லாரும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாங்க பேசுறதுதான் பெரிய பிரச்சனை. பாக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்காக இப்ப கல்யாணமா பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது எங்களால. நாங்க 40 வயசுல கூட கல்யாணம் பண்ணுவோம், அதுக்கு நாங்க பேசாமல இருக்க முடியும். டேட்டாஸ் இருக்கிறது வந்து எதுக்காகனா சொசைட்டில இப்படி இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன் எங்க எங்க சுச்சுவேஷன்ல எங்க சரௌண்டிங்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கு, நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சொன்னா அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. அதனால டேட்டாஸ் எடுத்து நாங்க டேட்டா வந்து இப்படிதான் சொல்லுது, கவர்மெண்டே இதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி டேட்டா எடுத்து. இந்த ஷோ வந்து எப்படி வியூஸ்க்காக அதுக்காக ஸ்டார்ட் பண்ணதா இல்ல இது ஒரு பண்ணி ஆகணும் எங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல வந்ததா? வியூஸ்க்காகன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகதான். ஆனா அதுல வியூஸ் வரணும் தான் நாங்களும் எதிர்பார்ப்போம், சப்ஸ்கிரிப்ஷன் வரணும், எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். இது போட்டா வியூஸ் வரும்னு சொல்லி ஆரம்பிக்கல, நிஜமாலுமே அது ஆரம்பிக்கல. ஆனா இப்போ வியூஸ் வரணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். வியூஸ் வரணும், சப்ஸ்கிரிப்ஷன் வரணும் அப்படிலாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவங்க ரொம்ப நல்லதுதான் பண்ணுவாங்க, வியூஸே வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. தெரியும் இது கண்டிப்பா போட்டா வியூஸ் வராது அப்படின்னு. ஆனாலும் நாங்க அது கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி தான் டாக்குமெண்ட் பண்ணி தான். ஆமா, ஏதாச்சும் ஒண்ணுதான் ரொம்ப நல்லா போகும், 2 மில்லியன் வியூஸ், 3 மில்லியன் வியூஸ் திடீர்னு பார்த்தா 20,000 தான் போயிருக்கோம், 10,000 தான் போயிருக்கோம். ஆனா அதுக்காக நாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்ததே கிடையாது. ஸோ எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுவோம், ஒரு சிலது நல்லா போச்சுன்னா போச்சு, போலனா போலன்னு. ஆமா, சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நன்றி, நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். அக்காளுக்கு சமைக்க தெரியாதுன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, அப்ப என்ன செய்ய? ஆனா எனக்கு சாப்பாடு பிடிக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல, அதனால நான் என்ன செய்ய போறேன்னா ஊர் ஊரா போய் அந்த ஊரில் என்னென்ன வகையான சாப்பாடுகள் ஃபேமஸோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து அதில் என்னென்ன கலந்திருக்காவே, என்னென்ன போட்டிருக்காவே, எப்படி செஞ்சுருக்காவேன்னு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இலையை திறக்கும் போது எவ்வளோ சந்தோஷம். என்னது சின்ன வெங்காயத்தையும் கோசு குட்டியும் கொடுத்து என்ன வீட்டுக்கு அனுப்பு. ஏய் சேர்ந்து பாருங்க எங்க வரும் இது, மெர்க்குரி சேனல்ல வரும், மறக்காம பாருங்க. நன்றி.